ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தேங்காய் பால் புளிசாதமும் அதுக்கு சைடிஷாக கருவடக துவையிலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிசாதமில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான தேங்காய் பால் புளிசாதம் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக டூர் போகிற டைம்லலாம் வந்து இந்த மாதிரி புளிசாதம் தான் நம்ம கட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி புளிசாதம் சாப்பிடும்போது ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பாலில் புளிசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஸ்டமக் ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அது மாதிரி சீக்கிரமும் வந்து அது கெடாமலும் இருக்கும். இதை வந்து ரெண்டு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் அது. இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல நம்ம தேங்காய் பால் புளிசாதம் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பால், ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து நான் அதை பால் பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை 25 கிராம், மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், வெந்தய பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டேபிள்ஸ்பூன், காஞ்சி மிளகாய் 4. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியை ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலையும் இந்த புளியை கரைச்சி ஊற்றிடலாம். நீங்கள் புளியில் தனியாக தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த தேங்காய் பாலையிலே நம்ம புளியை கரைச்சி சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் பாலில் இந்த புளிசாதம் செய்கிறதுனால கெட்டுடும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். தாராளமாக இது ஒரு 2 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய், 25 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், வெந்தய பவுடர், பெருங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கல்ல அந்த மிளகாய் எல்லாமே வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம பிழிஞ்சி வச்சுருக்க தேங்காய் பால் புளி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ரைஸ் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதில் என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா 1/2 படி அரிசிக்கு 2 படி நம்ம தண்ணி வைப்போம், அந்த மெஷர்மெண்ட் தான் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்க எல்லா தேங்காய் பாலையும் நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் வைக்கும் போது 1/2 ரைஸ்க்கு 2 படி தண்ணி இல்லையா, ஸோ 1/2 தேங்காய் பழம் 1/2 தண்ணியும் அளவு வச்சுக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஹீட் ஆனேனே நீங்கள் அரிசியை போட்டிருக்கேன். ரொம்ப கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் தெரிஞ்சு போயிடும். இயர் ஒன்ஸ் வந்து நாங்கள் டூர் போவோம். ஸோ அந்த டைம்லலாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் தேங்காய் பால் புளிசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். ஸோ 1 டே ஃபுல்லாகவும் அது வந்து கெடாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷான கருவிடக துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கடுவிளகம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 2 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா 1-2 மினிட்ஸ் மாதிரி நல்லா வதக்குங்க. கருவிடகம் ஸ்மெல் வர வரலும் நல்லா வதக்குங்க. இது வந்து இந்த புளிசாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செம சூப்பரான காம்பினேஷன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம அந்த மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். துவையலுக்கு தேவையான தேங்காயையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் ஸ்மெல் வர வரலும் வதக்குங்க. ஸோ இது வந்து புளிசாதத்துக்கு ரொம்ப சூப்பராக பெஸ்ட்டான காம்பினேஷனுங்க. நார்மலாக நம்ம கருவிடகம் துவையெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தேங்காயையும் வதக்கி நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்குள்ளே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் 4 ஸ்லாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால நல்லாயிருக்கிறதுலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அது. அப்புறம் 1 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கோங்க.
இப்போ நமக்கு ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரைஸ் வெந்திருக்கு. ஸோ இதை நல்லா ஒன்ஸ் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் குக்கரை ஒரு மூடி வச்சுருங்க. குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி அது அப்படியே தம் ஆகிடும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நமக்கு தேங்காய் பால் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒன்ஸ் இது தடவை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக, ரொம்ப கிளறி விட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சி போன மாதிரி போயிடும். ஸோ லைட்டாக ஒன்ஸ் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரெடியாயிருக்கு. இதுக்கு சைடிஷான கருவிடக துவையிலையும் நம்ம அரைச்சிட்டோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான தேங்காய் பால் புளி சாதமும் கருவிடக துவையிலும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.